பிரதமர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்புகளில் ஆளுங்கட்சியின் பிரதிநிதிகள் கருத்து தெரிவித்தனர். சபாநாயகர் என்று நாட்டின் அரசியலமைப்பு மற்றும் நிறைவேற்று அதிகாரத்திற்கும் நாட்டின் சட்டத்திற்கும் உட்பட்டு செயற்படுவதில்லை. மற்றும் ஒரு கயிறு அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஒன்று, அவர் பிரதமராக வேண்டும். இல்லாவிட்டால் ஐக்கிய தேசிய கட்சியின் அடுத்த ஜனாதிபதியாக மாறுங்கள். இந்த நிலைமைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் மற்றும் மக்கள் விடுதலை முன்னணியின் உறுப்பினர்கள் பொறுப்பு கூற வேண்டும். ரணில் விக்ரமசிங்கவின் அதிகாரம் இல்லாமல் போவது என்பது மக்கள் விடுதலை முன்னணியின் அதிகாரம் இல்லாமல் போவது போன்றது. அதே போன்று ரணில் விக்ரமசிங்கவின் அதிகாரம் இல்லாமல் போவது என்பது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சம்பந்தன் சுமந்திரன் போன்றவர்களின் அதிகாரம் இல்லாமல் போவது போன்றதாகும். தற்போதைய குழப்பத்தில் நாம் பாராளுமன்றத்தை விட்டு செல்வோமா? பாராளுமன்றத்தில் நாளை பிரேரணை ஒன்றை கொண்டு வந்தால் உரிய முறைப்படி அதனை செய்வதாக இருந்தால் ஆளும் கட்சி என்ற வகையில் எமக்கு எவ்வித பிரச்சனைகளும் இல்லை. ஐக்கிய தேசிய கட்சியாக சபாநாயகர் முன்னெடுக்கும் செயற்பாடுகள் அவர்களுக்கு சார்பாக அமைந்துள்ளன. அதனை உடனடியாக நிறுத்த வேண்டும். அவ்வாறு செயற்பட்டு எதிர்வரும் 7ஆம் திகதி உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு கிடைக்கும் வரையில் பொறுமையாக இருக்க வேண்டும். அத்துடன் பாராளுமன்ற உறுப்பினர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும்.